அதிமுக ஊழல் கட்சி என அமித்ஷா விமர்சனம் செய்துள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் பத்திரத்தில் 16,000 கோடி ரூபாய் பெற்றதற்கு மக்கள் மன்றத்தில் பாஜக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றதற்கும் தான் ராயபுரம் தொகுதியில் தோல்வியடைந்ததற்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஒன்றே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள் தமிழகத்துக்கு கிடைக்கிற திட்டங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. மதுரை ரோட் ஷோ யாரு அமைச்சர்? ஆமாம், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னே, மகா உத்தமர்கள் இவங்க, உத்தம புருஷன்கள். அதாவது உத்தம புருஷன்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு. 16,000 கோடி எப்படி வந்து சொல்ல சொல்லுங்கள். நாங்கள் தான் சொல்கிறோமே, நீங்கள் உள்ள செஞ்சால் வழக்கு போடுங்க, சும்மா வாய்க்கிலேயே பேசாதீங்க. நாங்கள் எதையும் பேச பண்ண தயாராக இருக்கோம், சும்மா வந்து வாய் சொல்ல வீரக்கூடாது. நீங்கள் வந்து 16,000 கோடி எப்படி தேர்தல் பத்திரம் வாங்கினீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 16,000 கோடி என்ன விளையாட்டா? எத்தனை கம்பெனி கொடுத்து எதுக்காக கொடுத்தாங்க, என்ன எதிர்பார்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாட்டு மக்கள் சொல்லுங்கள். அதை சொல்கிறது வக்கில்ல. இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்கள் ஆட்சியை போச்சு, இல்லைன்னா நாங்கள் நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் வந்து நாளாக தோக்குறாள், நாளாக நான் மணந்துறது சொல்கிறேன். இதுவரை சொல்ல, நீங்கள் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன். 25 வருஷம் முடிசூடாக மன்னனாக ராயபுரத்தில் இருந்தேன் நான். தோல்வி என்பதே அறியாதவனாக இருந்தேன் நான். யாரால் தோத்தேன்? பிஜேபியால் தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாளாக நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆள். பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் 40,000 சிறுபான்மையின மக்கள், 40,000 ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள். எம்எல்ஏ கோபம் கிடையாது, எம்எல்ஏந்தும் கோபம் கிடையாது. அப்போவே என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுவேன். நான் சொன்னேன், வேஸ்ட் லக்கேஜ் தான், வேறு என்ன பண்ணுறது, சமயம் வரும்போது கழட்டி விட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டேன். அதேமாரி நேரம் வந்தது கழட்டி விட்டாச்சு, அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் தேவையில்லை. அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டர் சைக்கிள், பழைய மோட்டர் சைக்கிள் அது, அது வந்து வேஸ்ட். அது இல்லைன்னா நானும் பிஜேபி இல்லைன்னா நானும் ஜெயிச்சிருக்கேன் கிடையாது, 40,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பேன் நான். அப்படியே வந்து இப்போ பிஜேபி இருந்தனால என்னாச்சுன்னா, நான் ஜீரோலேருந்து நான் ஓடுறேன், அவங்க வந்து இப்போ டிஎம்கே வந்து 40லேருந்து ஓடுறாங்க. அப்போ யார் முன்னாடி போவா? இதுதான் காரணம். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019லேயும் சரி 2021லேயும் சரி நாங்கள் தோத்தது பிஜேபியால் பிஜேபியால் பிஜேபியால். ஓகே, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.